இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் புதுசாக லைட் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கல் இணைக்கப்பட்டிருக்கா. 6 டன் எடை கொண்ட இந்த வாகனம் விமானப்படை தளம் சார்ந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த ரக துப்பாக்கி குண்டுகள், கையெறி குண்டுகள் போன்றவற்றால் கூட இந்த வாகனத்தை துளைக்க முடியாது. 1 மணி நேரத்தில் 6 வீரர்களை தாங்கி செல்லக்கூடிய இந்த வாகனம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அசோக் லைலேண்ட் நிறுவனம் இந்த வாகனத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படை பதான்கோட் தாக்குதலுக்கு பிறகு தன்னுடைய தளங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கிறதுல அதிக தீவிரம் காட்டுறாங்க. அந்த வகையில் தான் 6 டன் எடை கொண்ட இந்த இலகு ரக கவச வாகனம் படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனங்கள் விமானப்படை தளத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் கருட் கமாண்டோ படையினர் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சென்று பதிலடி கொடுக்க உதவும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணையை பரிசோதிக்க தயாராகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுக்காக 3000 டன் எடையில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கி இருக்கிறதா அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணையை விரைவில் சோதிக்க வடகொரியா தயாராகிட்டு இருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து S-400 மிசைல் சிஸ்டத்தை இந்தியா கொள்முதல் செய்கிறத அமெரிக்கா எதிர்த்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் S-400 ஏவுகணைகளை ரஷ்யா கிட்டேருந்து பெற அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருக்கிறதா இந்தியா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கிட்டேருந்து S-400 ஏவுகணைகளை $5.5 பில்லியன் மதிப்பில் வாங்கிறதுக்காக கடந்த 2019 இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த S-400 ஏவுகணைகள் தரையிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை கூட மிக துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இதனால் முதல் கட்டமாக $800 பில்லியனை இந்தியா ரஷ்யா கிட்ட 2019 கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஏவுகணை இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்படலை. இந்த நிலையில் ரஷ்யா கிட்டேருந்து S-400 ஏவுகணையை இந்தியா வாங்கினா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு நல்ல உறவு நீடிச்சிட்டு இருக்கு. அதே நேரம் ரஷ்யாவோடவும் ஒரு நல்ல உறவை இந்தியா பேணி காத்துட்டு வருது. மேலும் இந்தியா எப்பவுமே ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கொண்டிருக்கு. அதனால் இது இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்கிறதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அமெரிக்காவை பொருட்படுத்தாமல் S-400 மிசைல் சிஸ்டத்துடைய முதல் ஏவுகணையை இந்த ஆண்டு இறுதியில் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏர் இண்டியா விமானத்தில் லேசான அதிர்வை உணர்ந்த விமானிகள் கோழிக்கோடு டேபிள் டாப் விமான நிலைய ஓடுதளத்தை தவிர்த்துட்டு கொச்சியில் தரையிறக்குனதுனால 188 பேர் பாதுகாப்பாக இப்போ வீடு திரும்பியிருக்கிறாங்க. ரியாத்திலிருந்து கோழிக்கோடு புறப்பட்ட இந்த விமானம் மேலே எழுந்தபோது விமானிகள் ஒரு சின்ன அதிர்வை உணர்ந்திருக்காங்க. இதனையடுத்து ரியாத் விமான கட்டுப்பாட்டு மையத்தை விமானிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஓடுதளத்தில் டயருடைய சிதைவுகளெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விமானம் மேலே எழும்பின போது ஏற்பட்ட அதிர்வு விமானத்துடைய லேண்டிங் கியரில் கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கோழிக்கோடு டேபிள் டாப் ஓடுதளத்தில் விமானத்தை தரையிறக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை விமானிகள் எடுத்திருக்காங்க. இதற்கு பிறகு அந்த விமானம் 188 பேரோட கொச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கு. ஏன்னா கடந்த ஆகஸ்டில் கோழிக்கோடு ஓடுதளத்தில் இறங்கின ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான விபத்தில் சிக்கி 21 பேர் உயிரிழந்துட்டாங்க. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக விமானத்தை கொச்சிக்கு திருப்பினது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு ஏர் இண்டியா நிர்வாகம் விமானிகளை பாராட்டிட்டு இருக்கு. இங்கிலாந்து அரசு பாகிஸ்தானை அதிக ஆபத்தான நாடுகள் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த பட்டியலில் மொத்தமாக 21 நாடுகள் இருக்கிறாங்க. பாகிஸ்தானை பயங்கரவாத ஆதரவு, பணப்பரிமாற்ற மோசடிகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இங்கிலாந்து அதிக ஆபத்தான நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தானை சேர்த்திருக்கு. இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹபீஸ் பேசும்போது இந்த நடவடிக்கை அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் இங்கிலாந்து அரசு இந்த நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யும்னு நம்புறதாகவும் சொல்லியிருக்காரு.